கருவிலே உருவான போதே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, கருவிலே உருவான போதே என்னை பெயர் சொல்லி தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்லாவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே எங்களுக்கு புதியதொரு ஆசீர்வாதத்தையும் அனுபவங்களையும் தருபவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அதிகாலையில் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, தாயின் கருவிலிருந்து உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று வாக்கு தந்தீரே. ஆம் ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே எங்களை பெயர் சொல்லி அழைத்து உதிரத்தில் எங்களை தாங்கிய ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை மார்போடு அணைப்பது போல எங்களை அணைத்து தாளாட்டி சீராட்டி வளர்த்து கொண்டிருக்கிற அன்பு நேசரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, அதிகாலையிலேயே உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது நாங்கள் புத்துணர்ச்சி அணைகிறோம். இந்நாளிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக கன்னிமரியாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். செய்யும் திருவார்த்தையை எனில் வாழ செய்யும் வார்த்தையை எனை காண செய்யும் திருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 2:22-40 முடிய இறைவசனங்கள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுங்களை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பெற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர்.
சிமையோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு 84 வயது. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கெலிலியாவில் உள்ள தங்கள் ஊராகிய நசரத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மோயீசனின் சட்டத்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவரே, பரிசுத்த மாதாவும் புனித சூசேப்பரும் எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள். குழந்தையை அர்ப்பணித்த பிறகு செலுத்த வேண்டிய காணிக்கைகளையும் அவர்கள் செலுத்தினார்கள். காணிக்கை செலுத்தப்பட்ட பிறகு குழந்தையை சிமையோன் கரங்களில் எடுத்தார். நீண்ட காலம் இறைவாக்கினர் சிமையோன் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். கிறிஸ்துவை காணாமல் தன் இறக்க மாட்டார் என்று தூயாவியானவர் இவருக்கு உறுதிமொழி சொல்லியிருந்தார். பழைய ஏற்பாட்டு மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு மக்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருந்த ஒரு இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்துவை கண்டதனால நிறைவு பெற்றவனாக மாறினார். கிறிஸ்துவை கரங்களில் எடுத்து இறைவாக்கினர் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு இப்படி புகழ்ச்சி பாடல் பாடுகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கை நிறைவு பெற்றது. இதே ஒரு காரியத்துக்காகத்தான் நான் இவ்வளோ காலம் காத்து கொண்டிருந்தேன். நான் ஆண்டவரை கண்டேன். இனி என்னை அமைதியில் போகவிடு. அப்ப இவ்வளோ காலம் நான் வாழ்ந்தது, இவ்வளோ காலம் நான் காத்திருந்தது என் அப்பாவே, என் இயேசுவே காண்கிறதுக்கு தான். கிறிஸ்துவே கண்டதுனால நான் நிறைவு பெற்றேன். இந்த மண்ணுலகில நாம் ஆசீர்வதிக்கப்படுவது, நாம் எதற்காக வாழ்கிறோம்? ஒரே ஒரு காரியத்துக்காக மட்டும்தான், கிறிஸ்துவை காண வேண்டும், கிறிஸ்துவை கரங்களில் ஏந்த வேண்டும், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும். யோவான் நற்செய்தி 15:5 நாம் வாசிக்கிறோம், என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள், என்னை விட்டு பிரிந்தால் உங்களுக்கு எதுவும் சாதிக்க முடியாது. அவ கிறிஸ்துவை கரங்களில் எடுக்கும் பொழுது எடுத்ததனால அவனை கண்ணால கண்டதனால நிறைவடைந்தார். அபிஷேகம் உள்ளவனாக மாறினார். ரோமையிட்டு 1, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. கிரீக்கர் இயேசு கிறிஸ்துவை காண வந்தார்கள். அப்பொழுது
இயேசு கிறிஸ்துவே காண விரும்புகிறவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த அண்ணா இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்துவை கண்டாள், அவள் அபிஷேகம் பெற்றாள். ஆதலால் நிரந்தரம் கலைமான் நீரோடைய தேடுவது போல் இயேசு கிறிஸ்துவை தேடிச் செல்வோம். அவரே கண்ணால கண்டு இறை அன்பும் அபிஷேகமும் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். ஆமீன். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கொண்டு சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரும் ஒப்புக் கொடுத்த தேவமேங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்பத்துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91 உமது தூதர்களை அனுப்புமாண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே, போகும்பொழுதும் வரும்பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாருமாண்டவரே. தூய் இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும், திருச்செல்வையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும், ஆண்டவருடைய இறைவார்த்தின் அபிஷேகம் எங்களுக்கு தாருமாண்டவரே. எல்லாவிதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லு சூன்ய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றுமாண்டவரே. எல்லா விதமான அவலங்கள், நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாகின்ற அமையட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜப விண்ணப்பங்களும் எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து, ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.